புது புது வைரல் வீடியோஸ்களை பார்க்க தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்க. நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த M.R விஜயபாஸ்கர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அந்த சோதனையில் M.R விஜயபாஸ்கர் பல ஆயிரம் கணக்கான கோடிகளுக்கு மேல் போக்குவரத்து துறையில் ஊழல் செய்தது மட்டுமில்லாமல் அந்த பணத்தை முழுவதுமாக சொத்துக்களாகவும் கம்பெனிகளாகவும் மாற்றிவிட்டார். அதற்கான ஆதாரங்கள் அனைத்தையும் தேங்காய் குப்பரையில் மறைத்து வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு தண்ணி காட்டியிருக்கிறார். இந்த சம்பவம் தமிழக மக்களிடத்தில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இணையதளங்களில் காட்டத்தை போல் இந்த சம்பவம் பரவி வருகிறது. அதை பற்றித்தான் நம் வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த சினிமாவை மிஞ்சும் ஊழல் விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு ஷேர் செய்து விடுங்கள் போதும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த அதிமுக ஆட்சியில் முக்கிய துறைகளில் ஒன்றான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த M.R விஜயபாஸ்கரின் கரூரில் இருக்கும் சொந்தமான வீடு மற்றும் ரெயின்போ என்கிற பெயரில் அவர் நடத்தும் நிறுவனங்களான கல்குவாரிகள், சாயப்பட்டறை நிறுவனம் மற்றும் அட்டைப்பெட்டி தயாரிப்பு நிறுவனம் ஆகியவற்றில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டனர். M.R விஜயபாஸ்கர் சகோதரர் சேகர் நடத்தும் நிறுவனங்கள் மற்றும் அவரது மனைவி சாந்தி பெயரில் உள்ள நிறுவனங்களிலும் அதிகாலை முதலில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அமைச்சராக இருந்தபோது M.R விஜயபாஸ்கருக்கு அரசு உதவியாளராக இருந்த கார்த்திக் மற்றும் தனி உதவியாளராக இருந்த ரமேஷ் ஆகியோர் வீட்டிலும் ஒரே நேரத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். M.R விஜயபாஸ்கருக்கு நெருக்கமாக இருக்கும் கட்சி பிரமுகர்களான ஏகாம்பரம், பரமசிவம் மற்றும் நில விற்பனையில் ஈடுபட்டு வரும் முன்னாள் அமைச்சரின் உறவினரான சேகர் என்பவரது வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. மொத்தம் 26 இடங்களில் 200க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஒரே நேரத்தில் ஈடுபட்டனர். சென்னையில் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் ராஜா அண்ணாமலைபுரத்தில் வசிக்கும் M.R விஜயபாஸ்கருக்கு சொந்த வீடு கூட இல்லையாம் என அவர் வாடகை வீட்டில்தான் தங்கி வருகிறார் என அவருடைய தரப்பிலிருந்து வருமான வரித்துறைக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் M.R விஜயபாஸ்கரின் கரூரில் உள்ள அவரது சொந்த வீட்டில் சாயப்பட்டறைக்குள் கொப்பரை தேங்காய் மத்தியில் இருந்து பல கோப்புகளை கைப்பற்றியிருக்கிறார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள். அளவிற்கு அதிகமாக சொத்து சேர்த்து வந்த புகாரை அடுத்துதான் இந்த அதிரடி சோதனை நடைபெற்றது என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குற்றச்சாட்டுகள், ஆதாரங்கள் ஏற்கனவே பெறப்பட்ட பிறகுதான் சோதனை நடத்தப்பட்டதாக அதிகாரிகளும் தெரிவிக்கின்றனர். ஸ்டிக்கர், GPS கருவி, வேக கட்டுப்பாட்டு கருவி, 1000 ரூபாய் பெறுமானம் கொண்ட இவைதான் பல 1000 கோடி ஊழலுக்கு வழிவகுத்துள்ளது. நடந்து முடிந்த சோதனையில் கடந்த ஆட்சியில் போக்குவரத்து துறையில் அரசு ஒப்பந்ததாரர்களாக இருந்த 2 பேர் வீடுகளில் சோதனை நடந்துள்ளது. இவர்கள் வீட்டில் நடந்த சோதனைக்கு வாகனங்களுக்கு பின்னால் ஒட்டப்படும் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர், ஒப்பந்தம் செய்யாததில் இருந்து 1000 கோடி ஊழலை நடந்துள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மோப்பம் பிடித்துள்ளனர். மோட்டார் வாகன சட்டத்தின்படி விபத்தை தவிர்க்க வாகனங்களுக்கு பின்பக்கம் பிரதிபலிப்பு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட வேண்டும். அப்படிப்பட்ட வாகனங்களுக்கு மட்டுமே RTO அனுமதி கொடுப்பார். இந்த ஸ்டிக்கரை விற்பனை செய்ய மத்திய அரசு இந்தியாவில் 11 நிறுவனங்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் தமிழகத்தில் கடந்த ஆட்சியில் 2 நிறுவனங்களுக்கு மட்டுமே ஸ்டிக்கர் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 2 நிறுவனங்களுக்கு நேரடியாக தமிழகத்தில் ஸ்டிக்கர் விற்பனை செய்ய முடியாது என டெடி என்கிற நிறுவனத்தின் இணையதளம் மூலமாக பதிவு செய்த பிறகுதான் தமிழகத்தில் உள்ள 4.5 கோடி வாகனங்களுக்கும் ஸ்டிக்கர் வாங்க முடியும் என்கிற நடைமுறையை அப்போதைய அரசு கொண்டு வந்துள்ளது. டெடி என்ற நிறுவனத்திற்கு இந்த ஸ்டிக்கர் விற்பனை அனுமதி எந்த ஒப்பந்தமும் கோரப்படாமல் அமைச்சர் ஆணையர் ஒப்புதலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டுள்ளது. சாதாரணமாக கடைகளில் வாங்கப்படும் ஸ்டிக்கர் டெடி தயாரிப்பு வெப்சைட்டில் பதிவு செய்த பிறகுதான் வாங்க வேண்டும் என்பதே ஊழலுக்கு முதல் நடவடிக்கை என்று குற்றம் சாட்டுகிறார்கள். இந்த டெடி நிறுவனத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டதில் இருந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட பிரதிபலிப்பு ஸ்டிக்கர் 3000 ரூபாய் வரை விலை உயர்த்தி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. முறைகேடாக ஒப்பந்தத்தை பெற்ற டெடி நிறுவனம் தனக்கு கீழே பல தனியார் நிறுவனங்களிடம் பல 100,000களை வாங்கிக் கொண்டு இந்த ஸ்டிக்கர்களை விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வாங்கப்படும் ஸ்டிக்கர்களுக்கு பில் கொடுக்காமல் GST முறையிலும் நடந்துள்ளதாக பகீர் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாகனங்களுக்கு இப்படி விலை உயர்த்தி பிரதிபலிப்பு ஸ்டிக்கரை விற்பனை செய்யப்பட்டதன் மூலம் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் நடந்துள்ளதாக தெரிகிறது. டெடி என்ற நிறுவனத்திற்கு ஸ்டிக்கர் விற்பனை செய்யப்பட்டு அனுமதி கொடுக்கப்பட்டது போன்றே வாகனங்களுக்கு பொருத்தப்படும் வேக கட்டுப்பாட்டு கருவி மற்றும் GPS கருவிகளை விற்பனை செய்ய பாந்தான் என்கிற நிறுவனத்திற்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பாந்தான் நிறுவனத்தின் பின்னணிதான் மேலும் இந்த முறைகேட்டில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உணவு தானிய கொள்முதலில் 1000 கோடி மோசடிகளை செய்த கிறிஸ்டி நிறுவனத்தின் கிளைதான் நிறுவனம்தான் இந்த பாந்தான். இந்த நிறுவனம்தான் தற்போது தமிழகத்தில் உள்ள 4.5 கோடி வாகனங்களுக்கு
ஆவணங்களாக ஸ்மார்ட் கார்டாக மாற்றும் ஒப்பந்தத்தையும் பெற்றுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவியை பொருத்து அனுமதிப்பது, வேக கட்டுப்பாட்டு கருவியை பொருத்துவது, வாகன ஆவணங்களை ஸ்மார்ட் கார்டாக மாற்ற ஒப்பந்தம் என்று போக்குவரத்து துறையில் பல ஒப்பந்தங்களிலும் மோசடி நடந்திருப்பதாக லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் குற்றம் சாட்டியுள்ளது. பிரதிபலிப்பு ஸ்டிக்கர்கள் வாங்குவது, ஜிபிஎஸ் கருவி வாங்குவது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடையிருந்தும் இன்னும் வாய்மொழி உத்தரவு மூலம்தான் முன்னாள் அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் இந்த ஆட்சியிலும் லாபம் பார்த்து வருவதாக தொடர் புகார்கள் எழுந்து வந்தன. இந்த நிலையில்தான் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த அதிரடி சோதனை ஒரு புறம் இருக்க, எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு பங்குதாரராக இருக்கும் நிறுவனங்களில் பட்டியல் ஒன்று கசிந்துள்ளது. அதில் ரெயின்போ பேக்கேஜிங், ரெயின்போ டயர்ஸ், ரெயின்போ கலர்ஸ், ரெயின்போ ஹோம் பிரைவேட் லிமிடெட், ரெயின்போ புளூ மெட்டல்ஸ், விஸ்வா எக்ஸ்போர்ட் ஆகிய நிறுவனங்கள் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு சொந்தமானவை என்கின்றனர் விவரம் தெரிந்தவர்கள். அதேபோலதான் விஜய் பேக்கர்ஸ், ரெயின்போ டயர்ஸ், ஆரிஸ் செல்லப்பாண்டியம்மன் டிரான்ஸ்போர்ட், ரெயின்போ விண்டெக் பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் விஜயபாஸ்கரின் மனைவி விஜயலட்சுமிக்கு சொந்தமானவை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிறுவனங்களில் அட்டைப்பெட்டி தயாரிப்பு, சாயப்பட்டறை டெக்ஸ்டைல்ஸ், கிரஷர் டிரான்ஸ்போர்ட், காற்றலை உள்ளிட்ட துறைகளுக்கு சார்ந்த தொழில்களுக்கு இவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த நிறுவனங்களில் சிலவற்றில் மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்ததாகவும், அவை மட்டுமே விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான அனைத்து நிறுவனங்களும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டுவரப்படுமா அல்லது இந்த சோதனை வெறும் கண் துடைப்பாக முடிந்துவிடுமா என போக போகத்தான் தெரியும். இந்த நிலையில்தான் அதிமுக அமைச்சர்கள் திட்டமிட்டு திமுக தலைவர்கள் எங்களை பழி வாங்குகிறார்கள் எனவும், அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த லஞ்ச ஒழிப்பு சோதனை என்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் பதிவு செய்தார்கள். திமுக தலைவர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தேர்தலுக்கு முன்பாகவே தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய துறைகளான சுகாதாரத்துறை, மின்சாரத்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்துத்துறை ஆகிய துறைகளில் அதிகபட்சமாக ஊழல் நடைபெற்றிருக்கிறது, அதை விசாரிக்க வேண்டும் என அவர் ஆட்சியில் வருவதற்கு முன்பாகவே புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார்தான் தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு வருகிறது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக புகார், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது ஒப்பந்தங்களை பெறுவதில் ஊழல், மேலும் போக்குவரத்து துறையில் பணியாளர்களை நியமனம் செய்வதில் முறைகேடுகள், இதுபோன்று அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்துதான் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வருகிறார்கள். சோதனை நடைபெறுவதை தகவல் அறிந்த அதிமுக நிர்வாகிகள் அதிக அளவில் கூறியதால் எந்தவிதமான ஒரு அசம்பாவிதமும் அங்கு நடைபெறாமல் இருக்க காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதற்கு பிறகுதான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு சோதனை செய்வதற்கு வசதியாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக தமிழக போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த போது புதிய பேருந்துகள் வாங்குவதில் ஒப்பந்தம், தொழிலாளர்களை பணி நியமனம் செய்வதில் முறைகேடு, மேலும் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக புகார்கள் கொடுக்கப்பட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரிடம் விசாரணை மேற்கொண்டனர். எம்.ஆர். விஜயபாஸ்கர் நடத்தி வரும் அறக்கட்டளை, கல்குவாரி, தொழில் நிறுவனங்கள், மேலும் பல்வேறு முதலீடுகள் என பல விஷயங்களை விசாரணையில் கேட்டறிந்தனர். அது மட்டுமில்லாமல் அவர் நடத்தி வருகின்ற நிறுவனங்களில் கணக்குகள் முறைகேடு ஏதாவது நடந்திருக்கிறதா என்கிற ஆவணங்களையும் சரிபார்த்து வருகிறார்கள். முறைகேடாக இருப்பதை லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தனர். உறுதி செய்தது மட்டுமில்லாமல் அமைச்சராக இருந்த எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு எப்படி இத்தனை கோடிகளில் சொத்துக்கள் வந்தது, அவரால் எப்படி இவ்வளவு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு முதலீடுகள் எங்கிருந்து வந்தது, அவருக்கு பல்வேறு நிறுவனங்கள் முதலீடு செய்து வைத்திருக்கிறார், அதற்கு பணம் எங்கிருந்து வந்தது என பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறையில் பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு மேல் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதிக அளவில் அங்கு ஊழல் நடந்திருக்கிறது எனவும் உறுதி செய்திருக்கிறார்கள். எம்.ஆர். விஜயபாஸ்கர் மட்டுமில்லாமல் அதனைத் தொடர்ந்து இன்னும் சில அதிமுக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு ஊழல் புகார்கள் முன்னிருக்கிறது. அவை அனைத்திற்கும் தீவிர விசாரணை மேற்கொண்டால் பல கோடிக்கணக்கான மேல் ஊழல் நடந்திருக்கின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் என திமுக நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது என்பதை திமுக தற்போது வெட்ட வெளிச்சத்திற்கு மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் எம்.ஆர். விஜயபாஸ்கர் பல்வேறு முறைகேடுகளை செய்துவிட்டு அந்த ஆவணங்களை அனைத்தையும் தேங்காய் கொப்பரையிலும்
சாயப்பட்டறையிலையும் மறைத்து வைத்த செய்திதான் சினிமாவை மிஞ்சும் அளவிற்கு பார்க்கப்பட்டதாக செய்திகள் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இதுபோன்ற ஊழல் செய்த அதிகாரிகளுக்கு இதுபோன்ற தண்டனைகள் கொடுக்க வேண்டும் என்பதையும் கமெண்ட்ல மறக்காம பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் வரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.